Hi friends, welcome to GKS Info Tech. In this video, we will talk about the tower speaker. This tower speaker Rexton எனக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாரு தூத்துக்குடியில் இருக்காரு அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் மோர் தென் 25 டேஸ்க்கு மேலே அவர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு அட்லாஸ்ட் இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணிவிடுவோம் அவருக்கு இன்னும் 2 8-inch ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு வந்து கேட்டிருந்தாரு அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த 2 pair டவரையும் ஒரு 12-inch சப்வூஃபரையும் நம்ம அவருக்கு அனுப்புகிறோம் இந்த பாக்ஸில் சப்வூஃபர் பாக்ஸில் ஸ்பீக்கர் சாக்கெட் நம்ம ஹோல்ஸ் போடலை அதுக்கு பதிலாக வந்து அவர் ஹோல்ஸ் போட்டு ஒயரை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பிகாஸ் ஏர் லீக்கேஜ் இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் எனக்கு போட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னாக்கா சார் ஸ்பீக்கரோட பாக்ஸ் டைமென்ஷன்ஸ் என்ன நீங்கள் டவர் வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பட் நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன் பட் வெளியிலையும் டவர்ஸ் அவைலபிள் நிறைய மார்க்கெட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது நிறைய ப்ரைஸஸ்லேயும் வந்து டவர் பாக்ஸஸ் இருக்குது பட் இந்த பாக்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் 3 கலரில் வரும் ஒன்று வந்து ரெட் வால்நட் வரும் பட் இது வந்து ப்ரௌன் ஷேடில் வால்நட்டு பிளெயின் பிளாக்கும் வந்து நமக்கு வரும் இதில் 8-inch ஊஃபர் நம்ம லோட் பண்ணிக்கலாம் ஒரு டவரில் ஒரு 5-inch மிட்ரேஞ்சும் ஒரு டியூட்டர் வந்து நம்ம மேலே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரியும் அதே சமயத்தில் 4-inch ஏர் ஹோல் நம்ம இதில் ஃப்ரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் டவருக்கு வந்து பேக் சைடில் ஸ்பீக்கர் சாக்கெட் நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் இப்போது நிறைய பேர் என்ன கேட்டாங்க கேட்குறது என்னன்னாக்கா சார் சப்வூஃபரோட டைமென்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அதோட டவர் ஸ்பீக்கரோட டைமென்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேட்பாங்க அவங்களுக்காக தான் இந்த டைமென்ஷன்ஸை நம்ம அலோவ் பண்ணி காட்டுறோம் இதோட ஹைட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஹைட்டு நமக்கு 36.5-inch இருக்கு இதோட டெப்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 10-inch இருக்கு இதோட வித்து நம்ம பார்த்தாலும் 10-inch இருக்கு ஓகே அண்ட் சேம் பாக்ஸ் தான் எல்லாமே வந்து 8-inch இந்த டைமென்ஷன்ஸும் தான் வரும் உங்களுக்கு நான் உள்ள இன்டீரியரில் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் உள்ள 8-inch டவரில் பார்ட்டிஷன் இருக்கும் சப்வூஃபர்லேயும் பார்ட்டிஷன் போட்டிருக்கோம் யூஸ்வலாக சப்வூஃபரில் எல்லாருமே பார்ட்டிஷன் போடுவாங்க இப்போ சப்வூஃபரை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் இதோட டெப்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 18.5-inch இருக்குது அதாவது 18.5-inch இருக்குது இதோட ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹைட்டு ஹைட்டு 18-inch இருக்கு அதே சமயத்தில் வித்து 14-inch வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதுதான் வந்து டைமென்ஷன்ஸ் பட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து இந்த பாக்ஸுக்கு உடன் ஃப்ரேம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் சப்வூஃபருக்கு பிளாஸ்டிக் மோல்டடில் ஃப்ரேம்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம் பிளாஸ்டிக் இதான் வந்து நம்ம போட்டிருக்கோம் பட் டவருக்கு மட்டும் வந்து இந்த பிளாஸ்டிக் மோல்டு ரெடிமேடாக இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு உடன்லேயே நம்ம கட் பண்ணுறோம் உடன்லேயே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம் இதில் நான் வந்து நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து 1 அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த டவர் பாக்ஸ்லேயும் வந்து 1 மென்ஷன் பண்ணியிருக்கேன்
இங்க 3 னு சொல்லிட்டு பென்சில் எழுதி இருக்கேன், இங்க 2, இங்க 4. அந்தந்த உடன் ஃப்ரேம்ல நம்பர்ஸ் போட்டிருப்பேன். அந்தந்த ஃப்ரேமை அந்தந்த பாக்ஸில் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு கிளாத் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுதான் இப்போ நம்ம உங்களுக்கு நான் இன்டீரியராக வந்து காட்டுறேன். பார்த்தாவே தெரியும் 8 இன்ச்சில் உள்ளே வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம். நம்ம பார்ட்டிஷன் போட்டிருப்பேன், சப்வூஃபருக்குமே வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பேன். பார்ட்டிஷன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பட் என்கிட்ட கேட்குற க்வெஸ்சன் என்ன அப்படின்னாக்கா, சார் சப்வூஃபர் என்ன வெயிட்டு வந்து இருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க என்ன எல்லாருமே. சப்வூஃபரு கேட்குறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு 22-25 kg தாராளமாக இருக்கும். லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 30 kg வரும். டவருமே வந்து நல்ல ஒரு வெயிட் இருக்கும், நல்லா வந்து நல்ல ஒரு வெயிட் இருக்கும். நல்லா நீங்கள் ஹெவியான ஸ்பீக்கர்லாம் லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பஞ்செல்லாம் வந்து நல்ல ஹார்டாக நல்லா ஹெவியாக விழும் இந்த பாக்ஸு. பட் திக்னஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஓவரால் திக்னஸ் வந்து இதில் நம்ம 12-15 mm வந்து திக்னஸ் வந்து ஓவரால் ஆல் சைட்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் மார்க்கெட்டில் வாங்கும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஸ்பீக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு 12-15 mm வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சைட்லேயோ பேக் சைட்லேயோ வந்து கம்மியாக ஒரு 8 mm இந்த மாதிரி போட்டு மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் நம்ம வந்து எல்லா சைடுமே வந்து ஒரே மாதிரி எம்எம் எம்டிஎஃப் உட்டை தான் நம்ம பண்ணுறோம். இது பிளேவுட் கிடையாது, பக்காவாக வந்து பார்த்தோம்னா எம்டிஎஃப்பு பக்கா ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஆம்ப்பு பக்காவாக இருக்குது. ஸ்பீக்கரை வந்து கரெக்டான ஸ்பீக்கரை மேட்ச் பண்ணி நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டான வந்து ஒரு சவுண்ட் அவுட்புட்டை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 8 ohms சூப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 8 ohms மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணணும். டியூட்ரும் வந்து 8 ohms யூஸ் பண்ணணும். மாற்றி 4 ohms 8 ohms பண்ணிங்க அப்படின்னாக்கா யூ வில் நாட் கெட் த எக்ஸாக்ட் குவாலிட்டி ஆஃப் த சவுண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கவரை வந்து போட்டு எப்படி ஒரு லுக் இருக்குது, ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த உடன் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அவுட்லுக் இருக்கும். பட்டு நம்ம வீட்டில் ஒரு 7.1 விரும்புகிறவங்க ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு 8 inch லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டுட்டு இந்த டவர் பாக்ஸையும் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வைக்கலாம். பேக்கில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்பீக்கர்ஸ் ஆச்சு, பாக்ஸ் ஆச்சு. சென்டரோட சேர்த்து 7.1 வந்து இந்த மாதிரி ஒரு சப்வூஃபரை நம்ம லோட் பண்ணலாம். லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 7.1 பேக்கேஜ் பக்காவாக இருக்கும். பட் இந்த ஸ்பீக்கர்ஸ் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்டூடியோவுக்கு போகுது. நல்ல ஒரு குவாலிட்டியாகவே நம்ம பில் பண்ணியிருக்கிறோம். திக்னஸ் ஆகட்டும், மைக்கா ஓவரால் குவாலிட்டி, கீழேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ரப்பர் புஷ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். என்ன ஒரு பஞ்ச் ஆனாலும் பாக்ஸ் வந்து ஒரு இன்ச் கூட வந்து நகராது. இதுதான் பாக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ். நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னாக்கா என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.